வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் பண்ண இருக்கிற ஆசனங்கள் யோகா ஃபார் கோல்டு, அதாவது சளி, கோல்டு இல்லையா, அது மாதிரி காஃபு, சைனஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆசனங்கள் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம நிறைய பேர் வந்து பிராணாயாமம் பண்ணாலே போகிறோம், சந்திரநாடி சூரியநாடி நாடி சுற்றி பண்ணாலே இந்த காஃபு கோல்டு சைனஸ் எல்லாம் இருக்காது சொல்லியிருக்கேன். ஆசனங்களாக பண்ணணும், பர்மனெண்ட் க்யூரில் இருக்கும்போது இதையும் செய்கிறோம் நாங்கள் கூட அப்படின்னா, இவர் 7-8 ஆசனங்கள் இருக்காது, தினந்தோறும் பண்ணக்கூடிய ஆசனங்கள் தான் பண்ணலாம். அதாவது பாதஹஸ்தாசன், பிரசரித படோட்டாசன், விபரீத கரணி, சேது பந்தாசன், அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜத்தர பரிவித்தாசன், இதெல்லாம் பண்ணாலே போதும். கூட கொஞ்சம் நீங்கள் சுப்த பத்த கோணாசன் சொல்லி, பத்த கோணாசன் பட்டர்ஃப்ளை பண்ணுறோம்ல, அதில் கொஞ்சம் படுத்துட்டு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் பட்டர்ஃப்ளை பண்ண வேணால், சுப்த பத்த கோணாசன் அப்படியே பொசிஷன் இருந்தீங்கன்னா உங்களுடைய செஸ்ட்டு அந்த போன்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, அதனோட மார்பு எலும்புகள்லாம் கொஞ்சம் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அப்போது உங்களுக்கு நல்லா வந்து ப்ரீத்திங்க்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு சைனஸ் கோல்டு காஃப்லாம் வராது. ஸோ மெயினாக கோல்டு வந்தாலே பிரச்சனை தான் எல்லாருக்குமே இல்லையா, எந்த ஒரு இயக்கமும் இல்லாமல் போய்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே அடங்குற மாதிரி இருக்கும். சில பேர் பர்மனெண்ட்டாக இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இல்லை, இது பர்மனெண்ட் க்யூர் தான். இந்த மாதிரி ஆசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடல் வந்து அந்த உஷ்ணமானது சீராக வச்சுக்கும். அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காலே உங்களுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ப்ரீத் ஈஸியாக இருக்கும் இல்லையா. செய்வோம் வாங்க. நேரில் இன்று நம்ம செய்யிருக்கிற இந்த ஆசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோல்டு நல்லா ஆகிறதுக்கான ஆசனங்கள் தான். அதில் முதல்ல பாதஹஸ்தாசன் ரொம்ப நல்ல ஒரு ஆசனம். நின்ற நெல்லில் முன்பக்கம் வலையை போகிறோம் இல்லையா, நிற்கிறேன், கைகளை பக்கவாட்டில் வைத்துறேன், மூச்சு விட்ட நெல்லில் பாவோ பிண்டி. இவ்வளோதாங்க. இது நீங்கள் ஒரு 4-5 முறை பண்ணலாம். மூச்சு விட்ட நில முன்னே விளையங்கிற எழுந்துக்கிறீங்க. இதே பசூட்டாசன், ரெண்டு காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு உடம்பை மட்டும் முன்பக்கம் வளைச்சி கொண்டு போய் முட்டி கொண்டு போய் தலைமையில் வைக்கணும். ரெண்டு காலை அகட்டி வைக்கிறீங்க, வலது காலை திறப்பில் நான் வலது பக்கம் பண்ணி காமிக்கிறேன். கைகளை மேலே உயர்த்திட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் டாப் சைட் வச்சுக்கிறேன், பாவோ பெண்டிங். இதுபோல் நீங்கள் வலது இடது மாற்றி மாற்றி பண்ணலாம் இல்லையா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படுத்து பண்ணுற மாதிரி பண்ணுற ஆசனங்கள் தான் பார்த்தீங்கன்னா சேது பந்தாசன் பண்ணலாம். படுத்த நிலையில் அப்படியே நீங்கள் சர்வாங்காசன் பண்ணலாம். இது ரெண்டும் நல்லாயிருக்கும். அதுலேயே நீங்கள் ரெண்டு காலையும் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜத்தார பரிவித்தாசன் நான் செஞ்சு காமிக்கும் புரியும் நல்லா. இந்த மாதிரி படுத்துக்கோங்க. படுத்துட்டு ரெண்டு கால் நல்லா மடித்து வச்சுக்கோங்க. ஹிப் வரைக்கும் நல்லா ஹிப் ரீஜனுக்கு மடித்து வச்சுட்டு கால்களை பிடிச்சிருக்கோம், ஹிப்அப் பண்ணலாம். மூச்சை வந்து நெஞ்சில் வச்சுக்கோங்க. இடுப்பை வந்து நல்லா மேலே உயர்த்தினீங்கன்னா பிரிட்ஜ் போ சேது பந்தாசன். ஒரு 5 எண்ணிக்கை வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறமா நீங்கள் நார்மலாக பழைய பொசிஷன் வந்துடலாம். இப்போ அதே சர்வங்காசன் பண்ணுறீங்கன்னா ரெண்டு காலையும் முதல்ல மேலே உயர்த்திக்கோங்க, அப்புறமா உங்கள் கைகளை ஊன்றி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களை செஸ்ட்டு ஃபீலமெல்லாம் இருக்க இருக்காது, கோல்டு வராது. அடுத்தபடியாக ஜத்தார பரிவித்தாசன் ரெண்டு கைகளும் விரிச்சுக்கோங்க, காலை நேராக 90 டிகிரி அப் பண்ணிக்கோங்க. அப்புறமா வலது பக்கம் இடது பக்கம் மெதுவாக இறக்கலாம் காலை. கடைசியாக நீங்கள் நார்மல் ரிலாக்ஸேஷன் சவாசன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். அப்புறமா நீங்கள் எழுந்து வந்துட்டு நார்மலாக மறுபடியும் அடுத்த செஷன்ஸ் போகலாம். நீங்கள் அடுத்த ஆசனம் எது வேணால் பண்ணிக்கலாம். ஏன் இது மாதிரி சொல்ல வரேன்னா, இது மாதிரி சீக்வன்ஸாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மாறியும் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த ஆசனம் பண்ணுறேன், இந்த மாதம் அது அந்த மாறுபாடு எப்படின்னா வச்சு பண்ணிக்கலாம். பட்
எவ்ரி ஆசனாஸ் ஈச் ஆசனாஸ் ஒவ்வொரு ஆசனமும் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும், லைட்டாகும் பாடி, நல்ல செஸ்ட்டு ஃபீலிங்லாம் கரையும், புரியுதுங்களா? சளியே இருக்காது, நெஞ்சு சளியெலாம் இருக்காது. மேலே பண்ணிங்கன்னா பிராணாயமும் பண்ணுங்கள், சந்திரன் நாடி சூரியன் நாடி சுந்தி பூரும் ஹாப்பியாக இருக்கலாம் லைஃப்லாம். என்ன நேர்களே, இன்று நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக எதுக்கு, அதில் வந்து என்ன பொருள் சாப்பிட்டா அதிகமாகணும் நிறைய இருக்குது சொல்லிட்டே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறதுன்னா திரவ உணவுகள் சாப்பிட்டாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குமா அதிகரிக்குமா அப்படின்னு பார்க்கலாம். அதில் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இளநீர். இளநீர் வாரத்துக்கு ஒன்றாவது சாப்பிடுங்க, நல்லா அது நிறைய மினரல்ஸ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக உங்கள் விட்டமின்ஸ்லாம் நல்ல மினரல்ஸ்லாம் உடம்பு சேரும், அப்போ எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடியது மதிய வேளையில் மோர் குடிக்கலாம், ஒரு ஒரு டம்ளர் மோர் தண்ணியாக குடிங்க, ரொம்ப திக்காக குடிக்கணும் அவசியம் இல்லை, தயிர் சிரிப்பி அதுலேருந்து மோர் எடுத்து கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி குடித்து போகும், அது போகும். அப்படி இல்லைன்னா தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிங்க, அதுவே நல்ல உயிர் சத்து, அது நல்லா நிறையவே இருக்குது, நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பால் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் பசும்பாலை நல்ல ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிக்கலாம், நல்லாவே தண்ணியாகவே குடிக்கலாம், ரொம்ப திக்காக குடிக்கணும் அவசியம் இல்லை, போகும். அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பழங்களை ஜூஸாக ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கணும், நீங்கள் பாட்டிலில் ட்ரிங்க்ஸ் அடுக்கி வச்சதெல்லாம் கொடுக்கறது பதிலாக ஃப்ரெஷ்ஷாக பழம் கிடைக்கிது அப்படியே ஜூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து திரவ உணவுகள் இதெல்லாம் ஈஸியாகவும் டைஜஷனாகவும் உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிடுங்க, உடம்புல நோய் சக்தியை எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குங்க. என்ன நேரங்களே, இன்று நம்ம நல்ல ஆசனம் பார்த்தோம், நல்ல ஹெல்த் டிப்ஸ் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்த புத்த நட்சத்திரம் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.